வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜ் கண்டவசனுக்கும் நான் கேசி ஆனந்த் பேசிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் யூனிட் 8-9 டுவெல்த் எத்திக்ஸ் பாடம் ஒன்று ஏற்கனவே ஒரு பார்ட் பார்த்தாச்சு, அதை பார்க்காதவங்க கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. 64 முக்கிய வினங்கள் அந்த பாடத்தில், அது இந்த 64 கொஸ்டின் மட்டும் பார்த்தா மட்டும் போதும், வேறு எதுவுமே இல்லை. 64 கொஸ்டின், பாக்ஸ் கொஸ்டின் ஒரு 4 இருக்குது, புக் பேக் கொஸ்டின் ஒரு 10 இருக்குது. ஸோ இதுவே போதும். இது வந்து நான் வந்து நம்ம சேனலில் குரூப் 1 டெஸ்ட் பேட்சுக்கு வச்ச கொஸ்டின்ஸ் தான் இது. இதுதான் கொஸ்டின் பேப்பர். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 36 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்கும் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ண விருப்பம் இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ஃபில் இந்த பிளாங்க் சப்ல டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, ஜாயின் பண்ணிக்கலாம். 37வது கொஸ்டின், பண் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, பாடல் மற்றும் பண் ப்ளஸ் நத்தி பண்ணத்தி. சரிங்களா, பண் என்பதன் பொருள் பாடல் மற்றும் பண் ப்ளஸ் நத்தி பண்ணத்தி. தொல்காப்பியர் குறிப்பிடும் பண்ணத்தி என்பது குறித்த பாடல் வந்து பாமரரை பற்றியது. தொல்காப்பியர் குறிப்பிடும் பண்ணத்தி என்பது குறித்த பாடல் பாமரரை பற்றியது. சந்திரரே, சூரியரே, சாமி பகவானே, இந்திரரே, வாசுதேவா, இப்போ மழை பெய்ய வேணும், மந்தையில் மாரியாயி மலமேல மாயவரே, இந்திரரே, சூரியரே, இப்போ மழை பெய்ய வேணும், இந்த பாடல் யாரை தெய்வமாக போற்றியுள்ளதாம், இயற்கையை தெய்வமாக போற்றி உள்ளது. சந்திரரே, சூரியரே, இந்தமாரி வந்துச்சுன்னா இந்த பாடல் யாரை தெய்வமாக போற்றி உள்ளது அப்படின்னா, இயற்கையை தெய்வமாக போற்றி உள்ளது. பிள்ளை 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திடுங்கள், மக்கள் 16 பெற்று மங்களமாய் வாழ்ந்திடுங்கள், யாரை பற்றி பாடும் பாடல் எதுன்னா, திருமண நிகழ்வு பாடல். சரிங்களா, பிள்ளை 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திடுங்கள், மக்கள் 16 பெற்று மங்களமாய் வாழ்ந்திடுங்கள், யாரை பற்றி பாடும் பாடல் தான் திருமண நிகழ்வு பாடல். ஏட்டில் எழுதா இலக்கியங்கள் என போற்றப்படும் இலக்கியங்கள் எவன்னா, நாட்டுப்புற இலக்கியம். ஏட்டில் எழுதா இலக்கியங்கள் என போற்றப்படும் இலக்கியங்கள் நாட்டுப்புற இலக்கியங்கள். இலக்கியங்கள் காலம் காட்டும் கண்ணாடியாக விளங்க, நாட்டுப்புற இலக்கியங்கள் சமுதாய வளர்ச்சியை காட்டும் கண்ணாடியாக விளங்குகின்றன என்று கூறும் பேராசிரியர் யாருன்னா, இவர் எழுதிய நூல் வந்து நாட்டுப்புற இயலாய்வுனா, சு சக்திவேல், 11th புக்கில் இருக்கு இல்லையா. இலக்கியங்கள் காட்டும் கண்ணாடியாக விளங்க, நாட்டுப்புற இலக்கியங்கள் சமுதாய வளர்ச்சியை காட்டும் கண்ணாடியாக விளங்குகின்றன என்று கூறும் பேராசிரியர் யாருன்னா, சு சக்திவேல். அவர் எழுதிய நூல் இதுனா நாட்டுப்புற இயல் ஆய்வு. நாட்டுப்புறவியல் குறிப்பிடும் ஃபோக்லோர் என்ற சொல்லை எந்த ஆண்டு வில்லியம் ஜான் தாமஸ் என்பவர் உருவாக்கினார், 1846. நாட்டுப்புறவியல் குறிப்பிடும் ஃபோக்லோர் என்ற சொல்லை எந்த ஆண்டு வில்லியம் ஜான் தாமஸ் உருவாக்கினார்னா, 1846. பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என்பது யாருடைய கருத்துனா, அதாவது வில்லியம் ஜான் தாமஸ் வில்லன்களுடைய கருத்து. பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என்பது யாருடைய கருத்து, வில்லியம் ஜான் தாமஸு. தமிழர்களின் பண்பாட்டு சிறப்புகளை வெளிப்படுத்தும் சங்க இலக்கியங்கள் 10 பாட்டும் 8 தொகையும். தமிழர்களின் பண்பாட்டு சிறப்புகளை வெளிப்படுத்தும் சங்க இலக்கியங்கள்னால் 10 பாட்டும் 8 தொகையும். அகநானூறு வாயிலாக தமிழர்களின் திருமண முறைகளும், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் புதுமை நோக்கத்தை புறநானூறும், அதாவது அகநானூறு வாயிலாக தமிழர்களின் திருமண முறைகளும், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் புதுமை நோக்கத்தை புறநானூறும், அன்பின் சிறப்பை இருவரும் இல்லற வாழ்வில் மேற்கொள்ள வேண்டிய விருந்தோம்பும் பண்பு, பெரியோரை மதித்தல், வறுமையிலும் செம்மை போன்ற பண்புகளை, நற்றினை மற்றும் மார்கழி நோன்புனா கழித்தொகை. மார்கழி நோன்பு என்பது கழித்தொகை. ஸோ இந்த பாயிண்டில் ஒரு 5 கொஸ்டின் இருக்குங்க, மறக்காமல் 2 டைம் கேட்டு பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பாரத போரின் போது உதியன் சேரலாதன் என்னும் மன்னன் வீரர்களுக்கு உணவு கொடுத்தமை பற்றி கூறும் நூல் புறநானூறு. பாரத போரின் போது உதியன் சேரலாதன் என்னும் மன்னன் வீரர்களுக்கு உணவு கொடுத்தமை பற்றி கூறும் நூல் புறநானூறு. கடையேடு வள்ளல்களின் கொடைத்திறம், பாணர், விரலியர், கூத்தர் போன்றோரின் கலைக்கும் இறந்தார்களை வைத்து புதைத்து உள்ளனர், இறப்பிற்கு பின் மங்கையர் அணிகலன்களை களைதல், செம்மை நோன்பு நோற்று, உடன்கட்டை ஏறல் போன்றவற்றை பொருள் என்ன, புறநானூறு. இதெல்லாம் வந்து எதில் சொல்லியிருக்காங்கன்னா, புறநானூறு. கடையேழு வள்ளல்களின் கொடைத்திறம், பாணர், விரலியர், கூத்தர் போன்றோரின் கலைக்கும் இறந்தவர்களை வைத்து புதைத்து உள்ளனர், இறப்பிற்கு பின் மங்கையர் அணிகலன்களை களைதல், கைமை நோன்பு நோற்று உடன்கட்டை ஏறல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதில் கொடுத்துருக்காங்கன்னா, புறநானூறு. புத்தரின் அறிவுரைகளையும் கருத்துக்களையும் எடுத்துரைக்கும் இலக்கியங்கள் எவை, இம்மொழிகளில் எழுதப்பட்டுள்ள அவை என்னென்னா, பாலி,
பிராகிருதம் அதாவது புத்தரின் அறிவுரைகளையும் கருத்துக்களையும் எடுத்துரைக்கும் இலக்கியம் பௌத்த சமயங்கள் எம்மொழியில் எழுதப்பட்டுள்ளன? பாலி மற்றும் பிராகிருதம். சரிங்களா? பௌத்த சமய நூல்களை எத்தனை பிரிவாக உள்ளன? அவைகள் மூன்று பிரிவு. அதாவது பௌத்த சமய நூல்கள் பௌத்த அப்படி சொல்லுவோம், மூணு இருக்கா? அபிதம்ம பிடகம், அதாவது சுத்த அபிதம்ம வினய பிடகம். சொல்லுங்கள். சுத்த அபிதம்ம வினய பிடகம். புத்தரின் தத்துவங்களை மிகச்சிறந்த முறையில் ஏழு படங்களில் விரித்துரைக்கும் பிடகம் அபிதம்ம பிடகம். புத்தரின் தத்துவங்களை மிகச்சிறந்த முறையில் ஏழு படங்கள் விரித்துரைக்கும் பிடகம் அபிதம்ம பிடகம். புத்த சமய நூல்கள் என்னென்னா, மிழிந்த பானுகா, லலித விஸ்தாரா, வைடில்ய சூத்திரம், நேத்தி பிரகடனம், பேதக உபதேசம். சொல்லுங்கள். மிழிந்த பானுகா, லலித விஸ்தாரா, வைடில்ய சூத்திரம், நேத்தி பிரகடனம், பேதக உபதேசம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புத்த சமய நூல்கள். தமிழ்நாட்டில் பௌத்த சமயம் பரவியிருந்ததை எந்த காப்பியம் மூலம் அறியலாம்? மணிமேகலை. தமிழ்நாட்டில் பௌத்த சமயம் பரவியிருந்ததை எந்த காப்பியம் மூலம் அறியலாம்? மணிமேகலை. பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எத்தனை நூல்கள் அறக்கருத்துக்களை வலியுறுத்துகின்றன? பதினொன்று. பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எத்தனை நூல்கள் அறக்கருத்துக்களை வலியுறுத்துகின்றன? பதினொன்று. பண்பாட்டு கருத்துக்களை புலப்படுத்தும் நூல் அறநெறி சாரம். பண்பாட்டு கருத்துக்களை புலப்படுத்தும் நூல் எதுனா அறநெறி சாரம். சமண முனிவர்களால் பாடப்பட்ட நாளியார் என்னும் நூல் அறக்கருத்துக்களை வெளிப்படுத்துகிறது. சமண முனிவர்களால் பாடப்பட்ட நாளியார் என்னும் நூல் அறக்கருத்துக்களை வெளிப்படுத்துகிறது. மனு யஜ்ன வால்கியார், விஷ்ணு பிரகஸ்பதி, நாரதர் ஆகியோர் எழுதியவற்றை தருமசாத்திர நூல்கள் சொல்கிறோம். மனு யஜ்ன வால்கியார், விஷ்ணு பிரகஸ்பதி, நாரதர் இவங்கெல்லாம் எழுதிய நூல்கள் தருமசாத்திர நூல்கள் சொல்லியிருக்கோம். சரிங்களா? இந்தியாவின் இருபெரும் இதிகாசங்கள் மகாபாரதம் இராமாயணம். இந்தியாவின் இருபெரும் இதிகாசங்கள் என்னன்னா இராமாயணமும் மகாபாரதமும். நான்கு வர்ண முறையை எந்த காலத்தில் தோன்றியது அப்படின்னா பின்வேத காலத்தில். நான்கு வர்ணமுறை எந்த காலத்தில் தோன்றியது? பின்வேத காலத்தில். மனித வாழ்க்கையை பிரதிபலித்து காட்டும் கண்ணாடி இலக்கியம். மனித வாழ்க்கையை பிரதிபலித்து காட்டும் கண்ணாடி இலக்கியம். ஆதலால் காலத்தின் கோலத்தை அந்தந்த கால இலக்கியங்களில் காணலாம் என்று கூறியவர் டொரவாளியன். சரிங்களா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, டொரவாளியன். புத்தரின் அறிவுரையை கூறும் பீடகம் சுத்த பீடகம். புத்தரின் அறிவுரையை கூறும் பீடகம் சுத்த பீடகம். தனி சிறப்பு நூல்கள் நிறைந்த தனியின சமுதாயத்தினரின் பண்புகளே பண்பாடு என குறிப்பிடத்தக்கனவாகும் என்று கூறியவர் அமெரிக்க மானிடவியலாளர்கள். தனி சிறப்பு கூறுகள் நிறைந்த தனி இன சமுதாயத்தினரின் பண்புகளே பண்பாடு என குறிப்பிடத்தக்கனவாகும் என்று கூறியவர் அமெரிக்க மானிடவியலாளர்கள். பண்பாடு என்பது சீரிய வாழ்வுமுறை. இவ்வாழ்வுமுறை மக்கள் நம்பிக்கை வைத்துள்ள அடிப்படையில் மதிப்பீடுகளால் ஊக்குவிக்கப்படுகிறது என்று கூறியவர் கே.எம். முன்சி. சரிங்களா? பண்பாடு என்பதே மக்கள் அனைவரும் கூட்டாக சேர்ந்து செயல்படும் போது உண்டாகும் நடத்தை முறைகளில் சேர்மம் ஆகும். இது அந்தந்த சமூகத்திற்கு மட்டுமே உரியது, உயிரியல் நிலையில் மறுபுரிமையாக வராது என்று கூறியவர் ஆடம்சன் ஓபல். பண்பாடு என்பது மக்களால் ஆக்கப்பட்ட கருவி. இந்த உலகத்தை கொண்டே மக்கள் அவர்களின் தேவைகளை நிறைவு செய்து கொள்கின்றனர் என்று கூறியவர் மாலினோஸ்கி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ கண்டிச்சு அவங்க இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? நம்ம சேனலில் குரூப் ஒன் டெஸ்ட் பேட்ச் நாளைக்கு ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு டீட்டெயில்ஸ் கேட்டு எப்படி ஜாயின் பண்ணி சொல்லி கேட்கலாம். அதேமாதிரி லேப் அசிஸ்டன்ட் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக வந்து டிஎம்பிசி குரூப் டூ டெஸ்ட் பேட்ச் வந்து நெக்ஸ்ட் வீக் மே மாதம் ஃபஸ்ட் வீக் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும்போது ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 401 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க இந்த நம்பர் 9629905190 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டெஸ்ட்டு எப்படி நடக்கும் அப்படின்னா ஸ்கூல் புத்தக அடிப்படையில் 12th, 10th, 7th, 8th அப்புறமா 9th. சரிங்களா? இந்த அடிப்படை தான் நடக்கும். சரிங்களா? வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் டெய்லி யூனிட் 9 டெய்லி ஒரு கொஷின் பேப்பர், அதை ஒரு கொஷின் பேப்பர் ரெண்டாக பிரித்து ரிவிஷன் பண்ணி போட்டுருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லியும் போட்டுருக்கோம், பிடிஎஃப் கீழே கொடுத்துருக்கோம். அதேமாதிரி வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த இது பார்த்திங்கன்னா டெஸ்ட்டுக்கு வந்து குரூப் 1 டெஸ்ட் கொஷினில் வச்சு, அதனால தான் சொல்கிறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ யூ ஆல் தி பெஸ்ட்.